துலாராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஜென்ம ராசியிலே கேது பகவான், மூன்றாம் இடத்திலே புதன், நாலாம் இடத்திலே சூரியன் சந்திரன், ஐந்தாம் இடத்திலே சுக்கிரன் சனி பகவான், ஆறாம் இடத்திலே குரு, ஏழாம் இடத்திலே ராகு, எட்டாம் இடத்திலே செவ்வாய். இவ்வாறான கிரக நிலவரங்களினால் இந்த வாரம் கொஞ்சம் மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வரும் என்று சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வார கிரக நிலவரங்கள் அவ்வளவாக சாதகமாக காணப்படவில்லை என்பதினால் எந்தவிதமான புதிய முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மற்றும் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கூட மனதளவிலே சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் குழப்பத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் காட்டுகிறது. மேலும் எந்த ஒரு சில விஷயங்கள் கை கேட்டினது வாய் கேட்டாமல் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிலே போவதற்கும் வாய்ப்பு காட்டுகிறது. மேலும் இந்த வாரத்தில் வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு காட்டுகிறது. இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணத்தின் மூலம் கூட செலவுகள், தண்ட செலவுகள், பண விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் காட்டுகின்றன. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் மட்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே வண்டி வாகனத்தின் மூலம் பழுது பார்க்கும் செலவுகள், தண்ட செலவுகள் ஏற்படுவதற்கும், வண்டி வாகனத்தை மாற்ற வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் வரக்கூடிய வாய்ப்பு காட்டுகிறது. மேலும் இந்த வாரம் சுமாரான வாரம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 25, 26, 27 மூன்று நாட்களில் பணம் வரும்.